புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சிரிப்பு ஒரு நல்ல மருந்து. அது சம்பந்தமாக அவருடைய படத்திலையும் சிரிப்புக்கு அல்லது அது பாடல் வரிகளையும் பார்த்தீங்கன்னா சிரிப்பினுடைய பெருமை அருமை பெருமையை எடுத்து சொல்கிற மாதிரியே இருக்கும். இறையன்பு ஐஏஎஸ் சில பத்திரிகைகளில் இந்த சிரிப்பை பற்றி எழுதியிருக்கிறார். என்ன இருக்காமல் பார்க்கலாம். மகாத்மா காந்தி, நான் நகைச்சுவை உணர்வு மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் எப்போதோ காலாவதியாகி இருப்பேன் என்று அவர் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார். நான் இவ்வளவு காலமாக வாழ்ந்தது காரணமே எனக்கு நகைச்சுவை உணர்வு இருக்குது. நகைச்சுவை உணர்வு மட்டும் இல்லைன்னா நான் எப்போவே மறைந்திருப்பேன் அப்படின்னு மகாத்மா காந்தியே சொல்லியிருக்கிறார். சிரிக்கும்போது மொத்த உடலும் ஓடுவதைப் போல பயிற்சிக்குள்ளாகிறது. சிரிக்கிறதே ஒரு உடற்பயிற்சி மாதிரின்னு ஐஏஎஸ் இறையன்பு சொல்றார். சிரிக்கும்போது மொத்த உடலும் ஓடுவதைப் போல பயிற்சிக்குள்ளாகிறது. மனம் மென்மையாகிறது. எப்பவுமே நம்முடைய மனம் வந்து மென்மைன்னு சொல்ல முடியல. மென்மையை விட கரடு முரடான மனம்தான் அதிகமாக இருக்குது. சூழ்நிலைகளும் அப்படி தான் இருக்குது. ஆனால் சிரிப்புக்கு மனதை மென்மையாக்கும் தன்மை இருக்கு. இதயம் முறையாக இயங்குகிறது. கோபப்பட்டால் அது ஆபத்து, இதயத்துக்கே ஆபத்து. ஆனால் சிரிப்பு இதயத்தை முறையாக இயங்க செய்கிறது. சிரிப்பே ஒரு மருந்து. இரத்த அழுத்தம் சீராகிறது. கோபப்பட்டால் இரத்த அழுத்தம் ஏற்படுது. சிரித்தால் இரத்த அழுத்தம் குறையுது அல்லது சீராகுது. மூளை அதிக இணைப்புகளை உண்டாக்குகிறது. ரொம்ப முக்கியம். சிரிப்புக்கு அவ்வளவு பவர். மூளை அதிக இணைப்புகளை உண்டாக்கு. உடல் உறுப்புகளுக்கெல்லாம் நல்ல ஒத்துழைப்பு, ஒரு தொடர்பை ஏற்படுத்தும். மொத்தத்தில் நிகழ்காலத்தில் உள்ளம் நிறைவு பெறுகிறது. மொத்தத்தில் நிகழ்காலத்தில் உள்ளம் நிறைவு ரொம்ப முக்கியம். மன நிறைவு அப்படிங்கிறது இந்த காலத்தில் ரொம்ப கம்மி. அதனால் நகைச்சுவை உணர்வை வளர்த்துக்கணும். சிரிப்புங்கிறது தான் நமக்கு மிகப்பெரிய டானிக் மருந்து அப்படிங்கிறத நினச்சிக்கணும். சிரித்து வாழ கற்றுக்கணும் அப்படின்னு தினமணி இளைஞர் மணி பக்கத்தில் வே இறையன்பு ஐஏஎஸ் ஒரு கட்டுரையை எழுதியிருந்தார். இது எம்ஜிஆர் படத்துலேயும் பார்க்கலாம். அவர் எப்படியெல்லாம் அவருடைய பாடலை பார்த்தீங்கன்னா சிரிப்பை பற்றி சில பாடல்கள் இடம்பெற்றிருக்கும். ஏன்னா நான் பாட்டுன்னு பார்க்கலாம். குடியிருந்த கோயில் அப்படின்னு ஒரு படம், ஒரு ஹோட்டல் அல்லது கிளப்பில் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஆடி பாடி மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு காட்சி இருக்கும். அது ஒரு பாட்டு வரும். என்னை தெரியுமோ நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமோ அப்படின்னு எம்ஜிஆர் பாடுவார். படம் குடியிருந்த கோயில். அடுத்து எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் பாடுவதாக ஒரு பாட்டு, தாய் சொல்லை தட்டாதே. பாட்டு சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாய் கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய். எம்ஜிஆர் சரோஜா தேவியோடு டூயட் பாடும்பொழுது இந்த பாட்டை எப்போவுமே பெண்கள் சிரித்தாலே, கன்னி பெண்கள் சிரித்தாலே மனசுக்கு சந்தோஷம் தரும் இல்லையா. சரோஜா தேவியின் சிரிப்பு எம்ஜிஆருக்கு சந்தோஷத்தை தந்திருக்கு. அதை தான் இப்படி போகிறார். சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாய் கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய். எம்ஜிஆருக்காக சரோஜா தேவிக்காக இந்த பாட்டை எழுதியவர் கவியரசு கண்ணதாசன். அடுத்து உலகம் சுற்றும் வாலிபன் ஒரு படம். எம்ஜிஆர் சிங்கப்பூரில் இந்த பாட்டு எடுத்தாங்க. என்ன பாட்டு? சின்ன குழந்தைகளை வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் பாடுவார். அந்த நடிகர் நாகேசன் இருப்பார். சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. சிரித்து வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழணும். பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதேன்னா அடுத்தவங்க சிரிக்கிற அளவுக்கு நாம் கேவலமாக வாழ்ந்து விடக்கூடாது
அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த பாட்டு இருக்குது. இந்த பாட்டு எழுதியவர் பாலி. பாட்டு அற்புதமான பாட்டு. அடுத்து, சிரித்தால் தங்க பதுமை, அடடா அடடா என்ன புதுமை, கொடுத்தேன் எந்த மனதை. இந்த பாட்டு கண்ணன் என் காதலன் அப்படிங்கிற படத்தில் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் பாடும் ஒரு கனவு பாட்டு. இதுலேயும் சிரித்தாள் யார்? ஜெயலலிதா. அடுத்து, சிரித்தாலும் போதுமே செவ்வானம் தோன்றுமே. இதுவும் சரோஜா தேவியோடு எம்ஜிஆர் பாடுவதாக, என்ன படம்னு தெரியல. நல்லா இதுலேயும் சிரித்தாலும் போதுமே செவ்வானம் தோன்றுமே. சரோஜா தேவியும் எம்ஜிஆரும் பாடும் ஒரு காதல் பாட்டு. அடுத்து, நான் செத்து பொழைச்சவண்டா, யமனை பார்த்து சிரிச்சவண்டா. இந்த பாட்டு இடம்பெற்ற படம் எங்கள் தங்கம், கலைஞர் கருணாநிதியின் படம், சொந்த படம்னு சொல்லலாம். இதில் எம்ஜிஆர் பாடும் ஒரு பாட்டு. நான் செத்து பொழைச்சவண்டானா, எம்ஆர்ராதா எம்ஜிஆரை ஒரு தடவை துப்பாக்கியில் சுட்டுட்டார். கிட்டத்தட்ட துப்பாக்கியில் சுட்டு அந்த காலத்துலலாம் பொழைச்சி வர்றது மறுபிறவி தான், ஆனால் எம்ஜிஆர் பொழைச்சி வந்துட்டார். அந்த அர்த்தத்தில் இந்த பாடல் வரிகள் இருக்குது. நான் செத்து பொழைச்சவண்டா, யமனை பார்த்து சிரிச்சவண்டா அப்படின்னு எங்கள் தங்கம் படத்தில் கவிஞர் வாலி எழுதின பாட்டு. அடுத்து, அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு, இங்கே நீ சிரிக்கும் புன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. இது எங்கே இருக்குதுன்னா, ரிக்ஸாக்காரன் படத்தில் வில்லன்கள்லாம் ஒரு கவர்ச்சி நடிகை சகுந்தலாவை ஆட அரைகுறை ஆடையில் ஆட வச்சுட்டு சிரித்து சிரித்து ரசிச்சுட்டு இருப்பாங்க. எம்ஜிஆர் ஒரு சின்ன குழந்தைய தூக்கி கொஞ்சிக்கிட்டு ஒரு சின்ன குடிசை வீட்டில் பாடுவார். அவர் அந்த வில்லன் கோஷ்டிகளை தாக்கி பாடுவதாக இந்த பாட்டு இருக்கு. அதான், அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு, இங்கே நீ சிரிக்கும் புன் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு. ஒரு குழந்தை, சின்ன குழந்தையை சிரிக்கிறது, சிரிப்பு தான் ஆனந்தமான சிரிப்பு. அந்த வில்லன்கள் சிரிக்கக்கூடியது ஆணவ சிரிப்பு அப்படிங்கிறார். அடுத்து, நல்ல நேரம் படத்தில் ஒரு பாட்டு. கேஆர் விஜயா கார் ஓட்டிட்டு வருவாங்க, காரில் பெட்ரோல் தீர்ந்து போயிடும். யானைகளை வச்சு அந்த காரை பெட்ரோல் பங்கு வரைக்கும் எம்ஜிஆர் வழி நடத்துவார். காரை ஜெயலலிதா கேஆர் விஜயா ஓட்டுவார், ஆனால் பெட்ரோல் இல்லை, முன்னாடி யானை எடுத்துக்கிட்டு போகும். எம்ஜிஆர் கேஆர் விஜயாவை கேலி பண்ணிக்கிட்டு இந்த பாட்டை பாடிட்டு வர மாதிரி இருக்கும். ஆகட்டண்டா தம்பி ராஜா, நடராஜா மெதுவா செல்லடா, இதமா தள்ளடா அப்படின்னு ஒரு பாட்டு. யானைகளை பார்த்து பாடுற மாதிரியும் கேஆர் விஜயாவே கொஞ்சம் ஜாலியாக கேலி கிண்டல் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அது ஒரு ஒரு பாடல் வரி இருக்கும். பள்ளமேடு பார்த்து போகணும், பத்திரமா பெண்ணை கொண்டு சேர்க்கணும், அள்ளி தரும் பரிசை வாங்கணும், அப்புறம்தான் வேற ஒன்று கேட்கணும். எது புரியுதா யானை கிட்ட கேட்பார். உனக்கு தெரியும் அதுக்கு புரியும், உள்ளுக்குள்ளே நினைச்சு சிரிக்குது. இதை சொல்ல சொல்ல கேஆர் விஜயாவுக்கு சிரிப்பு தாங்க முடியாது. எப்பவுமே கேஆர் விஜயா சிரித்தா அது அவ்வளோ அழகாக இருக்கும். அதைத்தான் எம்ஜிஆர் சொல்கிறார், உள்ளுக்குள்ளே நினைச்சு சிரிக்குது. கேஆர் விஜயாவுக்கு வெக்கத்தில் சிரிக்கிறார். எம்ஜிஆர் வந்து யானையை வச்சுக்கிட்டே கேஆர் விஜயாவை கேலி பண்ணிகிட்டு இருப்பார். பள்ளமேடு பார்த்து போகணும், பத்திரமாக பெண்ணை கொண்டு சேர்க்கணும், பெண்ணைன்னா கேஆர் விஜயாவை, அள்ளி தரும் பரிசை வாங்கணும், எப்பவுமே உதவி பண்ணவங்களுக்கு பரிசு பொருள் கிடைக்கும் இல்லையா, அப்புறம்தான் வேறு ஒன்று கேட்கணும். என்னன்னு தெரியல, இது வந்து ஏதாவது காதல் கிதல் பண்ணுறாரா அப்படிங்கிற அர்த்தத்தில் வேறு ஒன்று கேட்கணும். ஒரு சமயம் முத்தம் ஏதாவது கேட்கிறாரா தெரியல. எது புரியுதா, உனக்கு தெரியும் அதுக்கு புரியும். ஏன்னா வாலிப வயசு இல்லையா, என்ன அர்த்தம்னு கேஆர் விஜயா புரிஞ்சுக்குவாங்க. உள்ளுக்குள்ளே நினைச்சு சிரிக்குது, சிரிப்பது யாருன்னா கேஆர் விஜயா. இப்படி பாடல்களில் சிரிப்பை பற்றி எம்ஜிஆர் வலியுறுத்தியுள்ளார். சிரிப்பு தான் நமக்கு மிகப்பெரிய டானிக்.
அதாவது நோய் இருக்கும் மருந்து எதுனா சிரிப்பு தானே, அதனால் நம்ம சிரித்து வாழ கற்றுக்கணும். நன்றி, வணக்கம்.